ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஒரு ரிவ்யூ தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி என்னோடய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முல்லை வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து அக்கா தானே, அக்கா வந்து சரியில்லை, ஒரு மாதிரி கவலையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மூர்த்தி வந்து வீட்டுக்கு வராரு நைட்டு. அப்போ வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி தானோ நம்ம வந்து வந்து முல்லையும் கதிரும் ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு நம்ம இருக்கிறோமா, அவங்க இப்போ தான் கல்யாணம் ஆனவங்க, உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு முல்லையோட அம்மா வந்து பேசினாங்க, சித்தி பேசிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு மாமா, அதனால் வந்து நம்ம வந்து எங்கள் வீட்டுக்கு நம்ம போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை கேட்ட மூர்த்தி வந்து, ஏன் இப்போ ஜெயந்தன் அப்படி முடிவெடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோன்னே, இது மாதிரி எனக்கு என்னமோ அதாம்மா மாமா சரியாக வரணும்னு தோணுது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க 2 மாதமாக இருக்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து முல்லை வந்து கேட்குறாங்க, இது மாதிரி ஏங்கா ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனத்துக்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனம் சமாளிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தனம் வந்து கிளம்புறதுக்காக வந்து ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்ருக்காங்க. கதிர் வந்து கேட்குறாரு, எங்கே நீ எங்கே போகிறீங்க ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படின்னோன்னு, கொஞ்சம் நாளைக்கு வந்து முல்லைக்கு குழந்தை பிறக்கிற வரைக்கும் வந்து நான் கொஞ்சம் வந்து தூரமாக இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்ட வந்து கதிர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இப்படிலாம் முடிவு கொடுக்குறீங்க நீங்கள், என்னாச்சு, யார் என்ன சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேட்குறாரு. உடனே வந்து முல்லை சொல்கிறாங்க, அம்மா தான் வந்துட்டு போனாங்க, அம்மா தான் ஏதோ சொல்லியிருக்கு போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறாங்க. இதை கேட்ட வந்து கதிர் ரொம்ப கோவப்பட்டு சொல்கிறாரு, எங்கள் அண்ணியும் பேசுகிறதுக்கு அவங்க யார், நம்ம குடும்ப விஷயத்தில் தலையிடுறதுக்கு அவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு முல்லைக்கிட்ட பேசுகிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் முல்லையோட அம்மா வராங்க.